ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு அடை கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இது எங்கள் சித்தி வள்ளியம்மை ஆச்சியோடைய ரெசிபி. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணதுக்கு. இந்த அடை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 to 3 hours ஊற வைக்கலாம். அது ஊறுற டைமுக்கு நம்ம மரவள்ளி கிழங்கை சுத்தம் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டுறலாம். இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கை எடுத்துகிட்டு அதில் மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ஒரு பீலர் இல்லை நைஃப் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டுறலாம். இப்போ ரெண்டு கிழங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த கப்பில் ரைஸ் நம்ம மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் துருவின மரவள்ளி கிழங்கையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு, ஊற வச்சுருக்க அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், பூண்டு, சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம அப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டுறலாம். இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பெருங்காயம், அடைக்கு தேவையான சால்ட்டு, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அடமாவையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடமாவை கரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தோசைக்கல்ல வந்து காய வச்சுட்டு நம்ம அடையை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதில் நம்ம அடையை ஊற்றிடலாம். இது நல்லா லேசாக தேய்க்க வரும். ஆயில் ஊற்றிடுங்க. ஒரு சைடு வெந்த உடனே நம்ம அடுத்த சைடு இதை திருப்பி விட்டுறலாம்.
இப்போ நம்மளோட கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி. இதை நம்ம சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.